அனைவருக்கும் இனிய வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் டெய்லியுமே ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணிட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி மார்னிங் வந்து ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணி சொல்லியிருந்தோம். 9 AM டு 5 PM ஸ்ட்ராட்டஜி, அது எந்த அளவுக்கு அச்சீவ் ஆச்சு, ப்ளஸ் ஈவினிங் ஸ்ட்ராட்டஜி 5 PM டு 11:30 PM எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நியூ நண்பர்கள் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரெகுலரான ஒரு கைடன்ஸோடு ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமைச்சுக்கலாம். சரி, நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீக்லி நம்ம கொடுக்குற கால்ஸு 4-6 கால்ஸ்லாம். இப்போ அந்த 6 கால்ஸு எந்தெந்த இடத்துல எடுக்கலாம் அப்படிங்கிறத நேற்று வந்து வீக்லியோட டார்கெட்டோடு நம்ம வந்து அப்ரூவ் பண்ணியிருந்தோம், சரிங்களா? சரி, அதை சேர்த்து நம்ம வந்து அப்படியே டெக்னிக்கலாக பார்த்துலாம். இப்போ ஃபஸ்ட்டு கூடாயில். இப்போ கூடாயில் பொறுத்தளவுக்கு டெய்லியில் நம்ம செக் பண்ணிடுவோம். இப்போ டெய்லியில் பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸு சூப்பர் ட்ரெண்டு 2, ADXஓட ஸ்ட்ரென்த் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக பைக்கும் இல்லை செல்லுக்கும் இல்லை, சரிங்களா? அப்போ இந்த இடத்துல 15 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி. 15 மினிட்ஸில் என்ன நம்மளால் பார்க்க முடியுது, பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே சூப்பர் ட்ரெண்டு கிரீனு, ADXு பை சான்ஸ், சரிங்களா? ஆல்மோஸ்ட் நம்ம குரூப்பில் 7330 to 40க்கு மேலே ஒரு பை சான்ஸ் சொல்லியிருந்தோம். ஆனால் அந்த ADXஓட ஸ்ட்ரென்த் வந்து பார்த்திங்கன்னா பெரிய மூமெண்ட் இல்லை, பெரிய ப்ராஃபிட்டில் ஒரு 40 பாயிண்ட் போயிட்டு ரேஞ்ச் பவுண்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பட் பை சான்ஸு, எதனால் பை சான்ஸ் சொன்னோம்னா டெய்லியில் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை, ஒன்லி 15 மினிட்ஸை மட்டும் வச்சு தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம். இப்போ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் 7420, செகண்ட் டார்கெட் 7490, தேர்ட் டார்கெட் 7600. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியில் நம்மளுக்கு வந்து ஸ்டில் இப்போ வரைக்குமே செல்லில் தான் இருக்குது, அதனால் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். பெரிய ப்ராஃபிட் எடுக்க முடியாது, மினிமம் ப்ராஃபிட்டில் வெளியில் வந்துடலாம், இல்லை கீப் ஸ்டாப் லாஸ். இப்போ இந்த இடத்துல பை பண்ணோம்னா 5 மினிட்ஸோட சூப்பர் ட்ரெண்டு ஸ்டாப் லாஸாக வைக்கணும், சரிங்களா? சரி, இந்த இடத்துல நம்ம இன்னும் வந்து குரூப்பில் ஆக்டிவேட்டட் கொடுக்கல. இந்த மந்த் எண்டில் இந்த மாதிரி சின்ன சின்ன ரிஸ்க் இருக்கத்தான் செய்யும், எனக்கு ரிஸ்க் வேணாம்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிடணும். கூடாயில் பொறுத்தளவுக்கு பையில் தான் இருக்குது, செல்லுக்கு இந்த இடத்துலருந்து கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மி தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு டெய்லியில் நம்ம செக் பண்ணோம்னா பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே சூப்பர் டன்னு ADXு எக்ஸ்ட்ரானரி பை சான்ஸ். இப்போ 15 மினிட்ஸு ஸ்டார்டது. இப்போ 15 மினிட்ஸை பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட நேற்று வந்து பார்த்திங்கன்னா நேற்று 742லேருந்து பை சான்ஸ் கொடுத்தோம், சரிங்களா? அந்த இடத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா பியூர் பாயிண்ட்டு ப்ரைஸ் மேலே சூப்பர் டன்னு ADX எக்ஸ்ட்ரானரி பை சான்ஸ் நேற்று 790 வரைக்கும் நம்மளோட மினிமம் டார்கெட் 40 பாயிண்ட்ஸ் டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. பட் அதே டைத்தில் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கேப்பை போல் ஓப்பன் பண்ணி நம்ம பை சான்ஸ் கொடுத்தோம், சரிங்களா? இன்றைக்கி நம்மளுக்கு 3000 லாஸ். எதனால் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த இடத்துலருந்து வந்து பாருங்கள், நம்ம ஆல்மோஸ்ட் 740லேருந்து 50 பாயிண்ட் போனதுக்கப்புறம் ரிஸ்க் எடுக்கிறதுலேருந்து ஆல்மோஸ்ட் 85-90% டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு, சரிங்களா? அந்த ஒரு காலிலே முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி எடுக்கிறோம், ப்ராஃபிட் கிடைக்கலாம், லாஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஆல்மோஸ்ட்டு 80-90% டார்கெட் அச்சீவ். நம்ம எப்பயுமே ஆரம்பத்தில் எடுக்கணும், அதை தான் மீண்டும் மீண்டும் நம்ம சொல்கிறோம். நேற்றுலாம் 200% பை சான்ஸுக்கு மட்டுமே ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தோம், சரிங்களா? அப்போ இன்றைக்கி நம்ம குரூப்பில் என்ட்ரி எடுத்தோம், மினிமம் லாஸில் வெளியில் வந்தாச்சு. நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு அவாய்ட் பண்ணியிருந்தோம். இந்த வாரத்தில் ட்ரேடிங் அவ்வளோதான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு டெய்லியில் செக் பண்ணிங்கன்னா பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே சூப்பர் அண்ட் க்ரீனு ADXு ப்ராஃபிட் புக்கிங் ADX, சரிங்களா? இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ADXோட ஸ்ட்ரென்த் குறைஞ்சி, அதாவது ஸ்ட்ராங் பையிலேருந்து நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் குறையிறதுனால ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கலாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் முன் வச்சுருந்தோம். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நேற்று லாஸ்ட்டு 2 டேஸாகவே ஃபுல்லாகவே டவுன், பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே சூப்பர் எடுக்கிறேன் ADX பை சான்ஸ் 2000 பாயிண்ட் டார்கெட் இஸ் அச்சீவ். இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த 2000 பாயிண்ட் இறங்குறதுக்கான ஒரு பை சான்ஸ், ஆல்மோஸ்ட் 1000 பாயிண்ட் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆகுன்றதை பொறுத்து நம்ம ஆப்ஷன்ஸில் எடுத்துக்கலாம், சரிங்களா? இன்றைக்கி நம்ம எதுவுமே கொடுக்கல பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு, ஏன்னா ஹை ரிஸ்க்கு தான். ப்ராஃபிட் புக்கிங் நடத்துமா இல்லை மார்க்கெட் ஏறுமா அப்படிங்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயம் தான். அதனால் என்னென்னா நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆகுன்றதை பொறுத்து நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். சார், இன்றைக்கி எடுத்துருக்கலாமே, இவ்வளோ ப்ராஃபிட் போச்சு அவ்வளோ போச்சுன்றது நம்ம வருத்தப்பட தேவையில்லை. மார்க்கெட் இன்னும் வந்து இருக்க தான் போகுது. கரெக்டான இடத்துல நம்மளோட கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு 3 டேஸ்க்கு முன்னாடி கிட்டத்தட்ட 35,000லேருந்து 100% நம்ம சொன்னோம், கிட்டத்தட்ட 40,000 டார்கெட். அதுலெலாம் நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ணாமல் விட்டுருவோம். இந்த லாஸ்ட் ஒரே ஒரு நாள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ட்ரி எடுக்கலையே ப்ராஃபிட் கிடச்சிருக்குமேன்றதை நம்ம வருத்தப்படுவோம். அப்படி
அப்படி வருத்தப்பட வேணாம். மீண்டும் நம்மளோட கண்டிஷன் 100% ஏதாவது ஒரு இடத்துல கன்ஃபார்ம் ஆகும், ஆல்மோஸ்ட் 1ஆம் தேதிக்கு மேலே. அப்போ நீங்கள் தாராளமாக எவ்வளோ வேண்டாலும் ரிஸ்க் எடுக்கலாம். இப்போ இந்த வந்து ரேஞ்ச் பவுண்டு ப்ராஃபிட் புக்கிங் மார்க்கெட்டில் நம்ம ப்ராஃபிட்டை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சி வருத்தப்பட தேவையில்லை. இந்த ஒரு வாரத்துக்கு அப்படி தான் இருக்கும், ஒரு நாள் ப்ளஸில் இருக்கும், ஒரு நாள் மைனஸில் இருக்கும். இந்த இடத்துல தான் மார்க்கெட்டில் நம்ம பொறுமையாக இருக்கணும், சரிங்களா? அவசரப்பட்டு இந்த டைத்தில் நம்ம ட்ரேட் பண்ணுவோம், அடுத்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 100% நமக்கு ஜாக்பாட் கிடைக்கும். ஆனால் நம்ம அப்போ என்ட்ரி எடுக்கிறதுக்கு யோசிப்போம், எடுக்கலாமா வேணாமா, லாஸ் ஆகிடும் அப்படின்ட்டு. அப்போ அந்த மாதிரி ட்ரேடிங்கை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ரேடிங்கெலாம் ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள், நல்ல ஒரு விஷயம்தான், சரிங்களா? மீண்டும் மட்டுமில்லை சந்திப்போம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. இந்த வீடியோ பிடிச்சோம்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கான்ஃபிடென்ட்டோட ட்ரேட் பண்ணுங்கள். டெக்னிக்கல் ரொம்ப முக்கியம், 1ஆம் தேதியிலேருந்து நல்ல ஒரு என்ட்ரி எடுக்கலாம். இல்லைன்னா மேபி இந்த வாரத்தில் நேச்சுரல் கேஸ் அச்சீவ் ஆயிடுச்சு, கூடாயில் இன்றைக்கி பையில் இருக்குது, நீங்கள் வேணும்னா என்ட்ரி எடுக்கலாம். ரிஸ்க் வேணும்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். பேங்க் நிதியை பொறுத்தளவுக்கு நாளைக்கு நல்ல ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையட்டும். வாழ்த்துக்கள், நன்றி.